பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். நான் இல்லாம போயிட்டா, நான் செத்து போயிட்டா என்ன பார்க்க வருவோம்ல? துளசி, என்ன துளசி அழுதுட்டு இருக்கியா? இல்ல இல்ல, நான் இதுக்கு அழறேன், எனக்கு தூக்கம் வந்துகிட்டு இருக்க, அவ்வளவுதான். நீ வந்து உட்கார்வா. தண்ணிக்குள்ள மீன் அழுதா யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நீ அழுதா யாருக்கும் தெரியாதன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் என்ன பாவம் பண்ண பொண்ணே, எனக்கு எப்படி அடிமலாடி விழணும்? இந்த உலகத்துல இருக்கிற மொத்த சாமிங்களும் எனக்கு எதிரா, எதுக்கு என் வாழ்க்கை எப்படி சூறையாடணும்? துளசி, என்ன துளசி? ஒரு பொண்ணு அவ வாழ்க்கையில உச்சபட்சமா சந்தோஷப்படுற நேரங்கிறது எதுவா இருக்கும்? அவ தாய்மை அடையிறது தானே. அப்படிப்பட்ட சந்தோஷத்தையும் என்கிட்ட இருந்து அந்த சாமிங்கெல்லாம் பறிச்சு கிடைச்சில்ல. அப்புறம் என்ன? அதுக்கப்புறமும் ஏன் எப்படி? பொல்ல இல்லைன்னு ஆக்கணும், என்ன புருஷன் இல்லைன்னு ஆக்கணுமா? அதுல என்னதான் சந்தோஷம்? ஏன் பொண்ணு, இந்த உலகத்துல எத்தனையோ புருஷன் பொண்டாட்டிங்க, நீ எனக்கு குழந்தைனா உனக்கு குழந்தைன்னு வாழ்றது இல்லையா? பொண்டாட்டிய புருஷனும் புருஷன பொண்டாட்டியும் ஏத்துக்கிட்டு குடும்பம் நடத்துறது இல்லையா? இவருக்கு மட்டும் ஏன் அந்த மனசு வரல? நான் தப்பு பண்ணல பொண்ணு, ஒருவேளை நான் தப்பே பண்ணிருந்தேன்னு வச்சுக்கோ, அத மன்னிக்க கூடாதா? ஒரு பஞ்சாயத்து வரைக்கும் எழுத்து சிரிப்பா சிரிக்க வச்சு எதுக்காக இதெல்லாம்? ராஜபாண்டியன்னு உன்னை அந்த அளவுக்கு காதலிச்சிருக்க, நீ அதை ஏமாத்திட்டங்கறத அதால ஏத்துக்க முடியல. அந்த கோவம் தான். காதலிக்கிறதுனா என்ன? மன்னிக்கிறதும் நம்புறதும் தானே? நம்புற குணமும் மன்னிக்கிற மனசும் இல்லாத காதல் எப்படி ஒரு காதலா இருக்க முடியும்? இப்ப அவர் வந்து பேசினது காதல்னாலயா இல்ல போதைனாலயா? சொல்லு சொல்லு. காதல் போதை ரெண்டு நாளையும் தான். வெளியில இருந்து உள்ள போன போதை உள்ள இருந்த காதல வெளியே வர வச்சிருக்க. ஓடுற தண்ணில எழுத்துற எழுத்தும் தண்ணி அடிச்சுட்டு பேசுற பேச்சும் நிக்காத, ஓடி போயிடும். என் வாழ்க்கை அப்படிதான், என்னை விட்டு ஒரேடியா ஓடி போயிடுச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. துளசி, நீ ஆசைப்படுற மாதிரி ராஜபாண்டி அண்ணன் நிதானத்தோட தெளிஞ்ச புத்தியோட உன்னை கண்டிப்பா தேடி வரும். அது நடக்கதான் போது பாரு. எனக்கு அந்த நம்பிக்கையெல்லாம் இல்ல. நான் என்னவோ இந்த உலகத்துல தனியாயிட்ட மாதிரி இருக்கு. எனக்கு அண்ணனை பாக்கணும் போல இருக்கு. அது மடியில படுத்துக்கிட்டு கதறி அழணும் போல இருக்கு. எனக்கு அண்ணன் வேணும்.